சிறுபான்மையினர் கர உரிமைகள் என்பதெல்லாம் பிரதான உரிமையாளர் பெற்றுக் கொண்டு வருகின்றது. சர்வதேச அரங்கில அந்த உரையாடல் வந்துட்டது. இன்றும் தேசிய இனங்கள் தமக்கான சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கெடுப்பை நிகழ்த்தியும் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமை மதலிக்கப்பட்ட சூழல்கள் காணப்படுகின்றது. இன்றும் அவர்கள் ஒடுக்கப்படும் தேசிய இனங்களாகத்தான் வாழ்கின்றார்கள். இங்கும் மனித உரிமை என்பது ஒரு அரசியல் ராஜதந்திர பொறுமுறையாகத்தான் சர்வதேசம் கையாளுகின்றது. ஈழத் தமிழர்களும் ஒரு கோட்பாட்டு வடிவங்களுக்குள்ள மனித உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பயணத்துக்குள்ள பயணிப்பார்களாயின் நூறாண்டுகள் சென்றாலும் ஈழத் தமிழர்கள் கோருகின்ற நீதிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. 2023 75வது மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடுவதற்கும் உலகம் காத்திருக்கின்றது. உண்மையில நாங்கள் இந்த மனித உரிமை விவகாரங்கள் சார்ந்து உயர்லவுல உரையாடுகிறோம். அதாவது எங்களுக்கு மனித உரிமை வேணும் என்று. நான் ஒரு அரசியல் மாணவனாய் இந்த மனித உரிமை சார்ந்த எண்ணங்கள் என்னட்டவாறு இருக்கின்றால் ஈழத் தமிழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு கோட்பாட்டு வடிவங்களுக்குள்ள மனித உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், மனித உரிமைகள் அப்படி சொல்லுது என்ற பயணத்துக்குள்ள பயணிப்பார்களாயின் இன்னும் 10 நூறாண்டுகள் சென்றாலும் ஈழத் தமிழர்கள் கோருகின்ற நீதிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்குள்ள நாங்கள் உண்மையில அரசியலைத்தான் பயன்படுத்த வேண்டும். எமது அரசியல் ராஜேந்திர நகர்வுகள் தான் எமக்கான நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். வருகிற வருடம் 2023 75வது ஆண்டு இந்த மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடுவதற்கும் உலகம் காத்திருக்கின்றது. அந்த வகையில தான் தற்போதைய ஆண்டின்ற மனித உரிமைகள் தினத்தின் கருப்பொருளாகவும் அனைவருக்கும் சமாதானம், சுதந்திரம், நீதி என்பதை வலியுறுத்துகின்றது. என்னுடைய பார்வையில மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது என்ற தளத்துல பார்க்கும் போதே அங்கு மனித உரிமைகள் இல்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் மனித உரிமையின் அடிப்படை, மனித உரிமையின் அடிப்படை என்ன கேர என்ன சொல்லுது என்றால் மனிதனாக பிறந்தவன் அனைவருக்கும் உள்ள உரித்து தான் மனித உரிமைகள் என்றால் எனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தன் அதை தர வேண்டும், என்னத்துக்கு அதை சட்டம் போட்டு பாதுகாக்க வேண்டும். இயல்பாக மனிதனாக பிறந்த எல்வாருக்கும் அந்த உரித்து இருக்கின்றால் அதை ஏன் வரையறுக்க வேண்டும் என்ற கேள்விகள் தேவைப்படுகின்றது. அதாவது நாங்கள் இதை வரையறுக்கிறோம் என்றால் அங்கு நாங்கள் மனிதனாக பிறந்த இயல்பாக அடைகின்ற உரித்துக்கள் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் பிரதானமான ஒரு உண்மை. அப்ப அந்த உண்மையை புரிந்து கொள்வோமாயிருந்தால் சில விடயங்கள் இன்று நாங்கள் போலிகள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். 1992 சிறுபான்மையினருக்கான உரிமைகள் என்பதெல்லாம் பிரதான உரையாடலை பெற்றுக் கொண்டு வருகின்றது. சர்வதேச அரங்கில அந்த உரையாடல் வந்துட்டது. ஆயினும் இன்றும் தேசிய இனங்கள் தமக்கான சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கெடுப்பை நிகழ்த்தியும் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமை மதலிக்கப்பட்ட சூழல்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சுவீடன்ல கடலோனியா குர்திஸ் மக்கள், கீழே ஆஸ்திரேலியா கண்டத்தை சுற்றியுள்ள நியூ கடலோனியா தீவு மக்கள் என்று பலரும் தமக்கான சுயநிர்ணய உரிமைக்கான பொது வாக்கெடுப்பை நிகழ்த்தி விட்டார்கள். ஆயினும் இன்றும் அவர்கள் ஒடுக்கப்படும் தேசிய இனங்களாகத்தான் வாழ்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மனித உரிமைகளை பேசிக்கொண்டு மனித உரிமைகளை கோட்பாட்டுக்குள் பயணிக்கின்றோம். நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவைக்குள்ள வருடம் வருடம் போய் எங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறோம். இதனால் எமக்கு ஒரு நீதியான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புவோமாயிருந்தால் நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த தீர்வுக்காகத்தான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். நிச்சயமாக தமிழினம் உணர வேண்டிய ஒரு உண்மை, நாங்கள் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக சர்வதேசம் எவ்வாறு நகர்கின்றதோ அதற்குள் நாம் நகர வேண்டும். இன்று இந்த மனித உரிமை விவகாரங்களை அதிகம் தனது ராஜதந்திரத்துக்காக பயன்படுத்துகின்ற அமெரிக்கா கூட சவுதி அரேபியாவுடன் ஒரு நீண்டகால நட்பு, பாரம்பரியமான உறவு இருக்கு சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவில் இடம்பெறதும் மன்னர் ஆட்சி. நாங்கள் உரையாடுகின்ற சமகால பகுதியிலேயே உலகக்கிண்ண கால்பந்தாட்டு போட்டி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றதும் அந்த காலப்பகுதியில் அங்கு இடம்பெறுகின்ற சில விடயங்கள் பூதாரமாக்கப்படுகின்றது. அதாவது சில கட்டுப்பாடுகள், சவுதி அரேபியாவின் சில கட்டுப்பாடுகள் பூதாரமாக்கப்படுகின்றது. அதற்கு அப்பால் பூதாரமாக்கப்படாத பல மனித உரிமை மீறல்கள் அங்கு நடைபெறுகின்றது. ஆயினும் இன்றும் அந்த பாரம்பரியமான நட்பை பேணுகின்றது சவுதி அரேபியாவுடன். சவுதி அரேபியா ஊடகவியலான கசோகி என்பவரை கொலை செய்த வழக்கில் சவுதி அரேபியா இளவரசர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைத்து நீண்டகாலமாக அந்த உறவுல சின்ன ஒரு முறிவு வந்தது. கடந்த டிசம்பர் 7 ஒரு 3 பயணத்தை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சவுதிக்கு மேற்கொண்டு சில மூலோபாய உறவுகளை மேற்கொண்டதின் வெளிப்பாடாக சவுதி இளவரசர் மீது அமெரிக்கா முன்வைத்த அந்த கசோகி என்ற ஊடகவியல் மீதான கொலை வழக்கை வாபஸ் வாங்கியிருக்குது, பின்வாங்கியிருக்குது. அதாவது அவர் அந்த இளவரசர் மீதான குற்றச்சாட்டை நீக்கி இருக்கின்றது. ஒரு ஒரு விசாரணை முடிவதற்கு முன்னம் அவரை நிராகரிக்குது என்றால் இதெங்கு மனித உரிமை ஒரு கோட்பாடாக இருக்கின்றது என்ற கேள்விக்குறி காணப்படுகிறது. இங்கு மனித உரிமை என்பது ஒரு அரசியல் ராஜதந்திர பொறுமுறையாகத்தான் சர்வதேசம் கையாளுகின்றது. அவ்வழியிலே தான் ஈழத் தமிழர்கள் செல்வார்களாய் நமக்கான தீர்வும் நாம் எதிர்பார்க்கின்ற தீர்வை பெற்றுக்கொள்ள கூடியதாக காணப்படும். மனித உரிமை விவகாரங்களுக்குள்ள ஒரு எளிமையான பார்வையில தமிழ் பரப்புள்ள மனித உரிமை விவகாரம் உவகையில இருக்குதுன்னு பார்ப்போமா இருந்தால் உண்மையில நலிவடைந்த நிலையெல்லாம் காணப்படுகின்றது. காரணம் தேசிய இன பிரச்சனை, தேசிய பிரச்சனை என்ற தளங்களுக்குள்ள எங்கள் அரசியல்வாதிகளும் தங்களுடைய 70 ஆண்டுகள் அரசியல் விளையாட்டில், குறிப்பாக சுதந்திரத்துக்கு பின்னான அரசியல் விளையாட்டிலேயே அவர்களுக்குள்ள ஒரே வாக்கியம்
தேசிய பிரச்சனை தேசிய பிரச்சனை மக்கள் அடிமட்ட பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் பயணிக்க தவறுகின்றார்கள். அந்த ஒரு போக்கு தான் 2009 பின்னர் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். குறிப்பாக சிறு சிறு பிரச்சனைகளுக்குள்ள கூட நாங்கள் பெரும் துன்பங்களை அனுபவிக்கிறோம். நான் அதிகம் பொதுத்தலங்களில் பலருடன் உரையாடி கவலைப்பட்ட விடயம் என்னவென்றால், COVID-19 நெருக்கடி காலப்போதியில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலப்போதியில் ஒரு 40 பேருக்கு மேல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். உண்மையில COVID-19 நெருக்கடி என்பது உண்மையில உலகையே உலுக்கிய காலம். அந்த ஒரு நெருக்கடி பெருந்தொட்டு மேல இன்றைக்கு எங்கட பொருளாதார பிரச்சனைக்கு உண்மையில ஒரு உடனடி காரணம் என்பது COVID-19 தான். வந்த அத்தகைய ஒரு நெருக்கடியை உருவாக்கிய காலப்பகுதியில கூட தமிழின விரோத செயற்பாடு தான் வடக்கு கிழக்குல இயங்கிக் கொண்டிருந்தது. அத்துமுறையோட உச்சகட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அது தொடர்பாக எவருமே பெரிய அளவுல உயர் அளவுல வாய திறக்கவில்லை. யாழ் மாவட்ட வடமாகாண மனிதரிமை பிராந்திய இணைப்பாளர் அந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியிருந்தார். அதாவது இவ்வாறு இங்கு நடைபெறுகின்றது, அதாவது 3 மாதங்களுக்குள் 45 பேர் பயங்கரவாத சட்டத்தின் கைது செய்யப்பட்டுள்ள விவாதத்தை பகிரங்கப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்துல வருகின்ற பிரதான 3 பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் அந்த செய்தியும் வந்திருந்தது. ஆயினும் அது தொடர்பாக தமிழ் அரசியல் தலைமையிடம் எவ்வித ஒரு உற்சாகமான எண்ணங்களும் ஆரோக்கியமான எண்ணங்களும் காணப்படவில்லை. குறிப்பாக நான் அன்றைய காலப்போதியில தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இயங்குகின்ற அத்தனை கட்சிகளின் பிரதான உறுப்பினரிடமும் இது பற்றி உரையாடியிருந்தேன். ஒரு சிலர் என்னிடம் திருப்பி கேட்ட கேள்வியும் இன்னொரு கட்சிக்காரர்கிட்ட பேரை சொல்லி இவருக்கு எதிராக கைது செய்யப்பட்டவர்களா என்ற கேள்விக்குள்ளே இருந்தார்கள் ஒழிய அது அடிப்படை என்ன? அது ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால், அந்த பயங்கர தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்ட ஒருவரும் உரையாடும் போது அவர் கூறியிருந்த விடயம் உண்மையில கவலைக்குரியா இருந்தது. அவர் என்னை ஒரு மீட்பராக நினைச்சார். உண்மையில எனக்கு எங்களுக்கு அந்த அளவு இயலுமே இல்லை. அதாவது நான் மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒரு உலக பணி பயிற்சியாளராகத்தான் நான் இருந்தேன். அப்ப எங்களுக்கு எங்களுடைய இயலுமை என்றது மிகவும் சொற்பம். அதாவது நாங்கள் அறிக்கையிடல் மட்டும்தான் செய்ய முடியும். ஆயினும் அவர் எங்களை மீட்பராக எண்ணிக்கொண்டும் தன் சோகத்தை கூறியிருந்தார். அதாவது எங்களிடம் கூறியிருந்தார், தான் கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை வங்கியிலையும் கடன் வாங்கி பூனை பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் கிழக்கிற்கு ஒரு அறக்கட்டளை சார்ந்த உதவி திட்டத்துக்கு கோழிக்கூடு, அவருக்கு கோழிக்கூடு செய்ய தெரியும், அதே நேரத்தில் அவருக்கு வாகனம் மூலம் தெரியும் என்ற அடிப்படையில அந்த உதவி செய்யறதுக்கு சென்றவர். அவரை கைது செய்திருந்தார்கள். மிகவும் கவலைக்குரிய விடயம், ஒருவரை கைது செய்யப்படும் போது அந்த கைது செய்த சைக்கிள்ல பின் கரியல்ல இருந்தது ஒரு சின்ன தம்பியோரால், அதாவது 16 வயசுக்குட்பட்ட தம்பியோரால் இருந்தவர் அந்த தம்பியை கைது செய்துள்ளார்கள். காரணம், அந்த கைது செய்யப்படுற நேரத்துல அவர் அவரோட சைக்கிள்ல போனது என்ற அடிப்படையில அவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் உண்மையில ஒரு வங்குரத்தான அரசியல். இதை நான் உங்களுடன் உரையாடுற அதே தலை குறிப்பாக வன்மை காலங்களில் சார்ந்து, அதாவது கடந்த இந்த முறை மாவீரதின நினைவேந்தல்களுக்கு அனுமதி தந்ததற்கு நன்றி கூறி தமிழ் கட்சிகளின் தலைவர்மார்கள் பாராளுமன்றத்தில் கூலோச்சி இருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் முல்லைத்தீவில் மாவீரர் நினைவேந்தல் செய்யும் போது அவர்களின் பதாகைகள் கிழித்தறியப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் கோப்பாய் துயிலுமில்லா வீதியில உயரடுக்கு பாதுகாப்புகள், அதுல செல்வர் எல்லாரையும் மறைத்து விசாரணை செய்யப்படுகின்றது. இதுதான் மனித உரிமை மீறல். இந்த மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் எமது அரசியல் தலைமைகள் அதை கண்டிப்பதும் இல்லை, மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் அதை கொண்டு கொள்வதில்லாத சூழலாம் காணப்படுகின்றது. எங்களுடைய அரசியல்வாதிகள் தேசிய பிரச்சனை என்ற உரையாளுக்குள்ள நடைபெறுகின்ற சிறு சிறு விடயங்கள் சார்ந்து கவனிக்காது போகும்போது அதன் இழப்புகள் அதிகம். அதாவது நான் நினைக்கிறேன், தமிழ் தேசிய பிறப்பில் இயங்குற முக்கிய கட்சிகளின் தலைவர்களிடம் போய் கலைக்கும் போதும் அவர் எண்ணிக்கை வச்சிருப்பேன் 120 என்று சொல்லி, அதாவது அரசியல் கைதின் எண்ணிக்கை 120 என்று சொல்லி ஒரு பாவமா இருக்க வேலை பார்க்க. என்றால் அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். தலைவர் கூட எங்கள்கிட்ட இல்லாத நிலைமை தான் எங்கள்கிட்ட காணப்படுகின்றது.